வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காற்று வெளியிடை அப்படின்ற படத்தில் ட்ரெய்லர் வந்துச்சு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரிவ்யூ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். மணிரத்னம் அப்படின்ற ஒரு டேரக்டர், அதுக்கப்புறமா இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு இசையமைப்பாளர், அதுக்கப்புறமா கார்த்தி அப்படின்ற ஒரு அழகான பெர்ஃபார்மர், இது எல்லாரும் மீறி டெக்னிக்கல் டீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீகர் பிரசாத் சார் இருக்கிறாரு, ரவிவர்மன் சார் வந்து கேமரா ஒர்க் பண்ணிருக்கிறாரு, இது மட்டும் இல்லாமல் பல முன்னணி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது எல்லாமே தோரமாக தூக்கி வச்சுட்டு இந்த படத்தை பற்றி, அதாவது இந்த ட்ரெய்லரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓகே கண்மணி மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு பிரீசியான ஒரு லவ் அப்படின்னு கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஜா படம் அதுக்கப்புறம் பம்பாய் படத்தெல்லாம் கொடுத்த மாதிரி டுமில் டுமில் அப்படின்னு சொல்லிட்டு பாம்லாம் வெடியுது. ஓவராலாக ஃபஸ்ட்டு அந்த வீடியோ அந்த ஒரு மியூசிக்கோட ஒரு 10-20 செகண்ட் நம்ம பார்க்குற மீறி இந்த ஜென்ரேஷனுக்குள்ள நிறைய பேருக்கு வந்து அவருடைய திறமைகளை பற்றி பேசுகிறதுக்கு பெரிய தகுதி இருக்காது அப்படின்றது உண்மை. ஏன்னா அவர் வந்து காட்டின அந்த ஒரு வேரியேஷன்ஸ் இது வரைக்கும் படத்தில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மூடியில் ஐயோ இனிமேல் அவ்வளோதான், மணிரத்னம் சார் வந்து பெருசாக ஹிட்லாம் கொடுக்க மாட்டார் நினைக்கிறப்ப, இல்லை இல்லை நான் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கொடுப்பேன்னு சொல்லிட்டு அலைப்பாய்தே ஓகே கண்மணி அப்படின்றத மாதிரிலாம் ரொமான்டிக்ஸ் படம்லாம் கொடுத்தவர் தான். அதுலேயும் ஏதாவது ஒரு மெசேஜ் அவர் வந்து சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக பச்சக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுதான் மணிரத்னம் சாரோட டச்சு. ஏன்னா ஆல்ரெடி பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில். நிறைய பேருக்கு இந்த ட்ரெய்லர் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் வந்து படத்தில் மொத்தமாக இருக்கும் சார் அப்படின்றது என்னோட கருத்து. எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா மணிரத்னம் சார் டச்சு வந்து அந்த ட்ரெய்லர்லேயே ரொம்ப ஈஸியாக ரிவீல் ஆயிராது, அது வந்து படத்தில் பார்க்குறதான் தெரியும். பட் இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஓகே கண்ணனுடைய சாயல், அதாவது நம்ம துல்கர் பண்ணதை லைட்டாக இமிட்டேட் பண்ணியிருக்கிற ஒரு கார்த்தி அப்படின்ற ஒரு விஷயம் இது. ஸோ இதுக்கும் நம்ம மக்கள் வந்து யாராவது போங்கினீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் தான் இருந்தாலும் அதை வந்து அழகாக அப்படியே கீழே குறைய கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு பதில் சொல்றதுக்கு எதுவாக இருக்கும். மீண்டும் சூப்பர் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறது, ஃப்ரெண்ட் ராஜேஷ், பை பை.